எஸ் மேடம். எஸ் மேம், தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வீடியோ டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பென் எல்லாம் ரெடியாக கையில் எடுத்து வச்சுக்கோங்கம்மா. ஸோ இன்னைக்குள்ள வெபினார் எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். ஒன்ஸ் உங்களுக்கு 12th முடிச்சதுக்கு அப்புறம் காமர்ஸ் இந்த ஸ்ட்ரீமில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸ்கோப் வைஸ் வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளுக்கு இன்னைக்கு இந்த வெபினாரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வெபினாரில் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ப்ரொஃபஸர் கிருஷ்ணவேணி, ப்ரொஃபஸர் ஜெயந்தி அண்ட் ப்ரொஃபஸர் கவிதா ஃப்ரம் பிஎஸ்சி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் இன் திஸ் வெபினார். வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர் மேம். யா, எஸ் மேம். ஸோ ஓவர் டு யூ மேம், வி கேன் ஸ்டார்ட் த வெபினார். Thank you. Good evening, everybody. On behalf of the management, secretary, and principal, and on our behalf, on the presenter's behalf, good evening. Ellarkum vanakkam. We thank the organizers of Tamil Nadu Model Schools, all the teachers and students who have joined today's program. We welcome one and all for the program. And from PSG College of Arts and Science, we are going to present on the various courses available and about the facilities and opportunities available at PSG College of Arts and Science. Now, our special thanks to our coordinator, Dr. Kavita Madam from Social Work Department, and Uma Maheshwari Madam, who is coordinating this meeting. I request my colleague, Dr. Jayanti Madam, Associate Professor in Tamil Department, to begin the meeting, and then I will join you. Which பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடம் கேக்குதா? உமா மகேஸ்வரி மேடம். எஸ் மேம், வாய்ஸ் ஆடியபிளா இருக்கு. எஸ் மேம், ப்ளீஸ் கோ அஹெட். தமிழ்நாடு மாதிரி பள்ளிகளின் மாணவ செல்வங்களையும் ஆசிரிய பெருந்தகைகளையும் இவ்வினிய நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களையும் வரவேற்கிறோம். கற்க கசடர என்னும் வள்ளுவரின் வரியினை நினைவுகூர்ந்து உரையினை துவங்குகிறேன். மாதிரி பள்ளிகளை உருவாக்கி உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான அடித்தளத்தை அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடுத்து செல்லும் தமிழக அரசுக்கும் இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எங்களின் பாராட்டுகளும் நன்றிகளும் முதலில் உரித்தாக்குகின்றோம். அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடன் கலந்துரையாடலை இணைய வழியில் நிகழ்த்த அனுமதி அளித்த MPSG கல்லூரியின் அறங்காவலர், செயலர், முதல்வர், துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். பிஎஸ்ஜி எனும் ஆழ விருட்சத்தின் முதல் விதை கோவையின் இன்றைய பீளமேடு. பட்டினில் ஆடை பஞ்சினில் உடை என்று பாடிய பாரதியின் கனவு நனவாக பஞ்சாலையில் ஆரம்பித்து சர்வ ஜனங்களுக்கும் கல்வி கொடுக்கும் நிலையில் பிஎஸ்ஜி சர்வஜன பள்ளி 1924 கல்வி கருவூலமாக உருவானது. செல்வத்து பயனே ஈதல் எனும் இலக்கிய பாடல் வரிக்கு இணங்க நன்மக்கள் நால்வர், அறத்தின் வழி 1926 பிஎஸ்ஜி அறநிலையம் அமைத்தனர். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் வைப்போம் எனும் பாரதியின் பாடல் வரிக்கு ஏற்ப 1926 பிஎஸ்டி தொழிலகத்தை நிறுவினர். இதே ஆண்டில் சர்வஜன பள்ளியில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் இயற்றிய தேசிய கீதத்தினை முதன் முதலில் மாணவர்களின் முன்னால் பாடினார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒத்துக்கொள் என்ற வாய்மொழிக்கு ஏற்ப
பிஎஸ்ஜியில் படித்த மாணவன் இங்கேயே பணிபுரிந்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக 1929 பிஎஸ்ஜி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் பயிற்சி கூடம் உருவாக்கப்பட்டது. 1934 நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிஎஸ்ஜி அறநிலையத்துக்கு வருகை புரிந்துள்ளார். 1947 கோவை மாவட்டத்தின் முதல் தனியார் கல்லூரியாக பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரி மலர்ந்தது. 1951 பிஎஸ்டி பொறியியல் கல்லூரி, 1975 நீலம்பூரில் வார்ப்பக பிரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது, 1985 மருத்துவக் கல்லூரி, 1994 பிஎஸ்டி மேலாண்மை கல்லூரி, 2014 நீலம்பூரில் பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகிய பல்வேறு நிறுவனங்கள் பிஎஸ்டி அறக்கட்டளையால் உருவாக்கப்பட்டது. கல்வி என்னும் நல்வித்தின் மரங்களை வளர்ப்பதற்காக பல்வேறு நிறுவனங்களை நிறுவியுள்ள பிஎஸ்டியின் முன்னாள் மாணவர்கள் பாரெங்கும் பல்வேறு நாடுகளில் பரவியுள்ளனர். கல்வியில் சிறந்து விளங்கும் ஏழை மாணவர்களை முன்னேற்றும் அரும் பணியில் கோவையின் தொழில்துறை வளர்ச்சிக்காக மனிதவள மேம்பாட்டை நிறுவி நாட்டை முன்னேற்றும் இளம் சமுதாயத்தினை உருவாக்கும் சீரிய பணியை செய்து வரும் பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியை பற்றி உங்கள் அனைவரிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மேம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? எஸ் மேம், அவங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்கறாங்க. பட் நம்ம வி கேன் ஸ்டார்ட் தி மீட்டிங். ஓகே, ஷல் ஐ ஷேர் தி ஸ்கிரீன்? எஸ் மேம், எஸ். வழக்கு தமிழ்ல பேசுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? தேங்க்யூ. இப்போ டாக்டர் ஜெயந்தி மேடம் சொன்னது மாதிரி பிஎஸ்ஜி கல்லூரி பிஎஸ் கோவிந்தசாமி நாயுடு அவர்களால் அவருடைய சொத்து அவருடைய நான்கு மகன்களோடு சேர்ந்து ஐந்தாக பிரிக்கப்பட்டு 1926 பிஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ் அப்படின்னு உருவாக்கப்பட்டது. சொத்த நான்கு மகன்களுக்கு பதிலாக ஐந்தாக பிரித்து பிஎஸ்ஜி நிறுவனங்களை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அவங்க அன்னைக்கு தோற்றுவிச்சாங்க. Let there be charity so that other people may share my family's prosperity. அப்படிங்கிறது அவருடைய legacy. To serve the society through development of education industry to the needy and poor. என்பதற்கிணங்க ஏழை எளியவருக்கும் எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த பிஎஸ்டி நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. 1924 இன்று வரை 32 வெவ்வேறு நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடந்துட்டு இருக்கு. இப்ப மேடம் சொன்ன மாதிரி பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜ், ஃபார்மசி, நர்சிங் ஸ்கூல்ஸ் அண்ட் நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ், பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு நிறைய நிறுவனங்கள் இருக்கு. பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ நாங்க பேசிட்டு இருக்கோம். பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் சவுத் இன் இந்தியா, அப்ரூவ்ட் பை யுஜிசி அண்ட் ஏஐசிடி. இட் இஸ் அன் ISO 9001 அண்ட் 2018 சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன். பிஎஸ்டி கல்லூரிக்கு காலேஜ் வித் பொட்டென்ஷியல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு யுனைடெட் கிராண்ட்ஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூட், அரசு உதவி பெறும் கல்லூரி. அதனால இங்க அரசு உதவி பெறும் பிரிவுகளும் கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராம்ஸும் செல்ஃப் ஃபினான்சிங் சுயநிதி பாட பிரிவுகளும் நம்ம கிட்ட இருக்கு. பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஸ் அஃபிலியேட்டட் டு பாரதியார் யூனிவர்சிட்டி.
ஆனா அட்டானமஸ் நம்மளுடைய கரிக்குலமே நம்மளே இங்க போட்டுக்கிறோம் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல. சோ அட்டானமஸ் 1978 முதல் 5 காலேஜஸ்க்கு கொடுக்கப்பட்ட அட்டானமி ஸ்டேட்டஸ்ல பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் அட்டானமி கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டானமியுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, வருடத்திற்கு ஒரு முறை போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு கரிக்குலம் ரிவிஷன் மீட்டிங் வச்சு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அலுமினாய் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி அவங்க வேலைக்கு போகும்பொழுது என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் தேவைப்படுது, எங்க எல்லாம் கேப்ஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன மாதிரியான ஸ்கில் செட் இருந்தா மாணவர்கள் இண்டஸ்ட்ரீஸ்ல போய் வேலை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குங்கிறதையும் பார்த்து நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரிக்குலம் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி நாங்களே இங்க அட்டானமஸ்க்கான சிலபஸ ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். அண்ட் வி ஆர் ஆல்சோ அக்ரெடிட்டட் வித் NAC, நேஷனல் அக்ரெடிட்டேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது தேசிய தர நிர்ணயம் பண்ணக்கூடிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பண்றது. அதுல ஹையஸ்ட் கிரேடு A++ கிரேடு வாங்கியிருக்கோம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ரேங்க் பண்ணி தரவரிசை பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. அதுல பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 20வது இடத்துல இருக்கு. அது தவிர கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பல்வேறு ஃபண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் சப்போர்ட்ஸ் நம்ம காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. அதனால சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்யூப்டா வெல் எக்யூப்டா இருக்கிறதுக்கு இந்த ஃபண்டிங் சப்போர்ட்ஸ் எல்லாம் உபயோகமா இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டதுதான் பிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ், டிஎஸ்டி ஃபிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு கிராண்ட் சப்போர்ட், ஸ்டார் காலேஜ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ், இது எல்லாமே பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் புதிய புதுமைகளை செய்யறதுக்கும் ஸ்டார்ட் அப் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் தொழில் சார்ந்த ஒரு அப்ரோச் ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ரேங்கிங் பெரமீட்டர் வச்சு இன்னோவேஷன் கவுன்சில் அப்படின்னு எல்லா உயர்கல்வி நிறுவனங்களையும் நடத்திட்டு வராங்க. இதுல ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கிங் 4-star ரேங்கிங்க நம்ம 2019 முதல் வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி அட்டல் ரேங்கிங் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங்லயும் நேஷனல் இன்னோவேஷன் ரேங்கிங்லயும் டாப் நேஷனல் லெவல்ல டாப் 11-50 பேண்ட் பொசிஷன்ல நம்மளுடைய பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. அண்ட் அபவுட் காலேஜ் அத்தாரிட்டிஸ், திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த கல்லூரியுடைய அறங்காவலர், மேனேஜிங் டிரஸ்டி, ஹூ இஸ் மேனேஜிங் ஆல் த பிஎஸ்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அண்ட் முனைவர் திரு கண்ணையன் அவர்கள், செயலர், செக்ரட்டரி ஆஃப் த காலேஜ், அண்ட் டாக்டர் டி பிருந்தா, பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ். இவங்க தான் காலேஜுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். காலேஜ்ல கிட்டத்தட்ட 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. 14,000+ ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப் 414, அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஒரு 251 பேர் இருக்காங்க. பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இதுதான் உங்களுக்கு தேவையான விஷயம். அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகள், அதாவது எய்டட் ப்ரோக்ராம்ஸ்ல 15 யூஜி டிகிரியும், செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்ட்ரீம்ஸ்ல 40 யூஜி ப்ரோக்ராம்ஸும் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட. காமர்ஸ்ல மட்டும் 17 டிஃப்ரெண்ட் காமர்ஸ் பிரிவுகள் இருக்கு, ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. BCom with accounting and finance, BCom with professional accounting, BCom with business analytics, cost and management accounting, banking and insurance, retail marketing, business process services, foreign trade, financial systems அப்படின பல்வேறு specializations BCom ல இருக்கு. அதே மாதிரி BBA ல BBA logistics, retail management, BBA information systems போன்ற ஸ்பெஷலைசேஷன்ஸும் பிபிஏல அவைலபிளா இருக்கு. அது தவிர பிஎஸ்சியில எல்லா சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு, பாட்டனி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி போன்ற பாடப்பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 8 டிவிஷன்ஸ் இருக்கு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா அனாலிட்டிக்ஸ், and
பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இது தவிர 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணீங்கன்னா 5 வருஷம் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் இங்கேயே படிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்பெஷலைசேஷனும் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு. இது பிஎஸ்டியில இருக்கிற வெவ்வேறு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் முதுநிலை பாடவகுப்புகள். எய்டட் ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு 15 ஸ்ட்ரீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங்ல 16 ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளா இருக்கு. அது தவிர பிஓக் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஜிசி உடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், பிஓக் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், பிஓக் இன் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, பிஓக் இன் பேங்கிங் ஸ்டாக் அண்ட் இன்சூரன்ஸ், அண்ட் பிஓக் இன் நெட்ஒர்க்கிங் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். இது யூஜிசி உடைய ஸ்பெஷல் டிவிஷன்ல அப்ரூவ் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம். இதுல நிறைய இன்டர்ன்ஷிப்ஸோட நிறைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோட இருக்கக்கூடிய இந்த பிஓக் டிகிரி பிஎஸ்டியில் அவைலபிளா இருக்கு. அது தவிர போஸ்ட் கிராஜுவேட் யூஜி டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா 1 இயர் படிக்கக்கூடிய 2 டிகிரி இருக்கு. பிஜி டிப்ளமா இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஜி டிப்ளமா இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இந்த 2 வகுப்புகளும் இருக்கு. அது தவிர 24 வெவ்வேறு எம்ஃபில் பிஹெச்டி டிகிரிஸும் பிஎஸ்டி ஆர்ட்ஸ்ல இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் சைக்காலஜி ஆல்மோஸ்ட் எல்லா துறைகள்லையும் பிஹெச்டி வரைக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு. பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் யூஜிக்கு வந்து பிஎஸ்டியில அட்மிட் பண்ணினா யூஜி முடிச்சுட்டு இங்கேயே போஸ்ட் கிராஜுவேஷன் ரிசர்ச் டிகிரி வரைக்கும் பர்சியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் பிஎஸ்டியில எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கு. இது தவிர கோர்ஸோட சேர்ந்து நான் அடிஷ்னலா ஏதாவது படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆட் ஆன் கோர்சஸ் நிறைய வெவ்வேறு துறைகள்ல அவைலபிளா இருக்கு. ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங். விஷுவல் மீடியால நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும், அப்ப அதுல ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்பேரல் டிசைனிங் அண்ட் ஃபேஷன், மார்க்கெட்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், ஸோ இது மாதிரியான ஆட் ஆன் கோர்சஸ் இருக்கு. இந்த ஆட் ஆன் கோர்சஸ்ல பல்வேறு நிலைகள் இருக்கு. சர்டிபிகேட் கோர்ஸா 6 மாதங்களுக்கு படிக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கணும்னா நீங்க டிப்ளமா டிகிரி வரைக்கும் 1 வருஷம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க பிஎஸ்சி பிகாம் டிகிரியோட சேர்த்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் அல்லது ஒரு டிப்ளமா சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்க பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு. இது தவிர ஒரு ஷார்ட் டேர்ம் 30 அவர்ஸ் 40 அவர்ஸ் டியூரேஷன்ல நிறைய வேல்யூ ஆடட் கோர்சஸும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல பண்றாங்க. இது இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ இன்கார்பரேட் பண்ணப்பட்ட ஒரு கரிக்குலமா இருக்கும். பாசிட்டிவ் வெல்பீயிங், டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரியல் குவாலிட்டி கண்ட்ரோல், இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இன்னைக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை எடுக்கலாம். இதெல்லாம் தவிர எனக்கு ஐஓடி படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, நான் ஒரு பிசிஏ டிகிரி படிக்கிறேன் அப்படின்னா தாராளமா ஐஓடி ஸ்பெஷலைசேஷனை இந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ் மூலமா எடுத்துக்கலாம். இது தவிர டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், இன்னைக்கு டேட்டா இன்டெலிஜென்ஸ், டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ் எல்லா துறைகளுக்குமே தேவைப்படுது. சயின்ஸ்ல இருந்து ஆர்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இந்த டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் அனாலிட்டிக்ஸ்க்கான டூல் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான வேல்யூ ஆடட் கோர்சஸ் அடிஷ்னலா நம்மளுடைய ரெகுலர் டிகிரி தவிர இன்னொரு அடிஷ்னல் சர்டிபிகேஷன் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், கிராஃபிக் டிசைன் அண்ட் மல்டிமீடியா, யூஐ டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், விச் இஸ் அ வெரி 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 ப்ராமிசிங் ஏரியா ஃபார் ஆல் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்ட்ராய்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், விஷுவல் ஆர்ட்ஸ், pattern making and garment construction, tax planning and return filing, agro processing, digital photography, waste management and social entrepreneurship மாதிரியான பல்வேறு வகையான வேல்யூ ஆடட் கோர்சஸ் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கோர்சஸ் எல்லாம் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு. அது தவிர காலேஜுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா மல்டிமீடியா லெபார்டரி இருக்கு, வெஸ்டர்ன் கிளாஸ் மல்டிமீடியா லெபார்டரி வித் மேக் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸோட 70 கம்ப்யூட்டர்ஸோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெபோரட்டரி. அது தவிர விஷுவல் மீடியாக்கான எல்லா விதமான ஒரு ஒரு ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல இருந்து
கிராஃபிக்ஸ் டிசைன்ல அனிமேஷன்ஸ்ல எடுக்கக்கூடிய எல்லா வகையான விஷுவல் மீடியாவுக்கு தேவையான விஷயங்களை எடுக்கிறதுக்கு நல்ல லெபரட்டரி ஃபெசிலிட்டி இங்க பிஎஸ்ஜியில இருக்கு. We have public-private partnership with industries. Industries ஓட collaborate பண்ணி நிறைய courses இங்க காலேஜ்ல இருக்கு. BCom retail marketing, TVS company கொடுக்கப்பட்ட ஒரு சிலபஸ்ல இருந்து உருவாக்கப்பட்ட டிகிரி அது. அதே மாதிரி BBA logistics அப்படிங்கிற ஒரு டிகிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உடைய லாஜிஸ்டிக்ஸ் செக்டர் ஸ்கில் கவுன்சில் இருந்து அவங்க கொடுத்த சிலபஸின் படி நம்மளுடைய பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் டிகிரி இங்க பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கொடுத்துட்டு வரோம். இது தவிர சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு சென்ட்ரல் ரிசர்ச் லெபரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் லெபரட்டரி ஃபெசிலிட்டி இருக்கு. அங்க எல்லா ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. அதற்கான ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே கொடுக்குறோம். ஸோ ஒரு பாட்டனி டிகிரி ஜாயின் பண்ணிட்டு சென்ட்ரல் லெபரட்டரியில இருக்கிற ஒரு ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்றதுக்கான ட்ரைனிங்க இங்க காலேஜ்லயே எடுத்துக்கலாம். அது தவிர பயோ ரிசோர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிபிகேட் ப்ரோக்ராமும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனில இருந்து கொடுக்குறாங்க. ஸோ சயின்ஸ்ல இருந்து சேரக்கூடிய யூஜி டிகிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான கோர்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். And we have the Satellite Interactive Terminal Video Conferencing Facility sponsored by UGC. இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பிஎஸ்ஜி மாதிரியான கல்லூரிகளுக்கு யூஜிசி 15 வருடங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருச்சு. ஸோ நிறைய இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆன்லைன் கண்டென்ட்ஸ் டெவலப் பண்றதுக்காக இந்த ஃபெசிலிட்டியை யூஜிசி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இது தவிர நேஷனல் டெஸ்டிங் சர்வீஸ், ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்டிங், ப்ரொஃபிஷியன்சி டெஸ்டிங்கான சர்வீஸ் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மேம், கிருஷ்ணவேணி மேம், மேம் எஸ் மேம் மேம் வெபினார் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஆ பண்ணிடலாம் மேம், ஒரே நிமிஷம் மேம். ஓகே மேம், ஓகே. இன்டர்னல் குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் செல் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் இருக்கு. 2000 ஆண்டுல இருந்து சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் யூஜிசி உடைய கைட்லைன்ஸ் படி எலெக்டிவ் கோர்சஸ்ல சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ரொம்ப இஃபெக்டிவான ஒரு ரிசர்ச் செல், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூஷனோட இன்ஸ்டிடியூஷனல் சீட் கிராண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனல் ரிசர்ச் செல் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் ஸ்பான்சர் பண்ணப்பட்ட ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டியும் பிஎஸ்ஜியில இருக்கு. இது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவோர உருவாக்கக்கூடிய ஒரு இன்குபேஷன் ஃபெசிலிட்டியா அவைலபிளா இருக்கு. அது தவிர இங்க ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்காலர்ஷிப்ஸ், அலுமினை ஸ்காலர்ஷிப், அது போக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய வெவ்வேறு வகையான ஸ்காலர்ஷிப்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ஸ்காலர்ஷிப் டிவிஷனும் இருக்கு. ஒரு யூஜி ப்ரோக்ராம்க்கு பார்த்தா 144 கிரெடிட்ஸ் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கோர் கோர்சஸ், எலெக்டிவ் அண்ட் அலைட் கோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ஆஃப் கரிக்குலம் யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு வச்சிருக்கு. இது தவிர எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு,
எல்லாரும் சேர்ந்து இந்த இந்த கரிக்குலம் டிசைன் பண்ணதுனால இட் இஸ் ஆன் பார் வித் தி இண்டஸ்ட்ரியல் அண்ட் குளோபல் ரிக்குயர்மெண்ட். இது தவிர ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க என்ன மாதிரி ப்ரோக்ரெஸ் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கான மென்டரிங் சிஸ்டம், ஒரு டிசிப்ளின் கமிட்டி டு டேக் கேர் ஆஃப் என்டையர் காலேஜ் உடைய டிசிப்ளின், ஆன்லைன் அட்டெண்டன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயார் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டிவிஷன், ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் ஃபார் ட்ரைனிங் ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்சைட் தி கேம்பஸ், கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கிற பசங்களுக்கு படிக்கிறதுக்காக ஒரு ரெமடியல் கிளாஸஸ் அண்ட் ஹெல்ப் ஃபார் எவ்ரி டிபார்ட்மெண்ட். And this gives a focus for overall development of the student who joins PSG College of Arts and Science. Infrastructure, edutha PSG College of Arts and Science is one of the beautiful campus with 58 acres of sprawling campus, 257 classrooms, nariya vagupugalle LED LCD projections oda ICT enabled classrooms a irukku, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு, 73 லெபார்டரிஸ் வெவ்வேறு டிசிப்ளின்ஸ்க்கு தேவையான லெபார்டரிஸ் இருக்கு, 9 பெரிய செமினார் ஹால்ஸ், டிபார்ட்மெண்ட் லெவல் மீட்டிங்ஸ்க்கும் காமனான மீட்டிங்ஸும் நடத்துறதுக்கான செமினார் ஹால்ஸ் இருக்கு, அது தவிர 4000 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற 10 வெவ்வேறு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு தனித்தனியா அவைலபிளா இருக்கு. இது தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லெபார்டரி இருக்கு. இந்த லெபார்டரியில ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அவங்க ரிசர்ச் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு காம்போனன்ட் அனலைஸ் பண்ணணும், அதற்கான ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கைட்லைன் எடுத்துக்கணும், லெபார்டரி வழியா எடுத்துக்கலாம். ஃபுட் ப்ராசஸிங் லெபார்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பிஎஸ்ஜி மேனேஜ்மெண்ட் ரெண்டு பேரும் இணைந்து துவக்கப்பட்ட இந்த ஃபுட் ப்ராசஸிங் சென்டர்ல FSSAI சர்டிஃபைடு லெபார்டரி இது, அதனால இங்க இந்த பிஓக் கோர்ஸும் நடத்திட்டு இருக்கோம், நிறைய ஆட் ஆன் கோர்சஸ் இருக்கு, வொகேஷனல் ஸ்கில்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் சம்பந்தமான வொகேஷனல் ஸ்கில்ஸ்க்கான ட்ரைனிங் இந்த லெபார்டரியில அவைலபிளா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் லெபார்டரி வித் சிஸ்டம் வித் சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ஸ் ஃபார் சவுண்ட் ரெக்கார்டிங், விஷுவல் இமேஜிங் அண்ட் எடிட்டிங், அண்ட் மேக் பிசியோட ஆப்பிள் பிசியோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டிசைன் லெபரட்டரி அண்ட் விஷுவல் ஸ்டூடியோ ஃபார் ரெக்கார்டிங் ஆல் த ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் இருக்கு. அது தவிர ஸ்டூடெண்ட் அமெனிட்டிஸ் புக் டெபாட், இன்டர்நெட் ஆக்சஸ், பேங்கிங், கேன்டீன், ஹெல்த் சென்டர் எல்லாமே காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. ஸ்ப்ராலிங் லைப்ரரி, 1947 துவங்கப்பட்ட கல்லூரி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அப்போ அப்போ இருந்து லைப்ரரியில என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் இருக்கோ அத்தனை புத்தகங்களும் எல்லா டிசிப்ளின்லயும் தேவையான புத்தகங்கள் லைப்ரரியில இருக்கு, 144,874 புத்தகங்கள் பிளஸ் கிட்டத்தட்ட 115,000 டைட்டில்ஸ் ஆர்டிகல்ஸ் ஜேர்னல்ஸ் அண்ட் புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு. அது தவிர இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான இ ஜேர்னல்ஸ் அண்ட் டேட்டாபேசஸ், டிஜிட்டல் லைப்ரரிக்கு தேவையான கனெக்ஷன்ஸ், பிப்ளியோகிராபிக் டேட்டாபேசஸ், ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், அது தவிர பிளக்யரிசம்கான சாஃப்ட்வேர், இது எல்லாமே பிஎஸ்ஜி கேஸ் லைப்ரரியில அவைலபிளா இருக்கு. பிஎஸ்ஜி கேஸ் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் அவர் ஸ்போர்ட்ஸ் அக்கோலேட்ஸ், வி ஹவ் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் இன்டோர் ஸ்டேடியம் வித் வினாயில் விச் பாஸ்கெட் பால் அண்ட் மற்ற விளையாட்டுகளுக்கு தேவையான ஒரு வினாயில் ஃபுளோரிங் இருக்கக்கூடிய இன்டோர் ஸ்டேடியம் இருக்கு, அண்ட் ஸ்பெஷல் வாலிபால் அண்ட் அதர் கிரவுண்ட்ஸும் இருக்கு, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஜிம் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இங்க காலேஜ் கேம்பஸ்ல அவைலபிளா இருக்கு, அது தவிர ஒரு காமன் ஜிம் ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்கு, அண்ட் ஒரு 20-25 வகையான பல்வேறு வகையான விளையாட்டுகள்ல சிறந்து விளங்கி இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ அட்மிஷன், மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் வித் ஸ்காலர்ஷிப் இஸ் மேட் அவைலபிள் அட் பிஎஸ்ஜி கேஸ். அந்த மினிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாத்திரம் சில ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணிட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அண்ட் மற்றதெல்லாம் இலவசமா எடுத்துக்கக்கூடிய வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க. இங்க ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமாவும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நேஷனல் லெவல், ரீஜன் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கான ட்ரைனிங் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காங்க. இது தவிர டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா
மாணவர்களும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறதுக்காக கரிக்குலம்லயே ஒரு 1 hour பீரியட், வாரத்துல 1 hour பீரியட் அவங்களுக்கு ஸ்பெஷல் அலோகேஷன்ல கொடுக்கப்பட்டு அவங்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறதுக்கான ஸ்மால் எக்ஸசைசஸ், ஃபீல்ட் கேம்ஸ் அண்ட் டான்சிங் மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் பிசிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாமும் பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. We have a high-tech gym built at a cost of 2 crores with all equipments. இது ஹாஸ்டல்ல இருக்கிற இன்மேட்ஸும் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த ஜிம் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் வி ஹாவ் அ வெரி எக்ஸலண்ட் சென்டர் ஃபார் இன்னோவேஷன், இன்குபேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய புதுமைகளை கொண்டு வந்து அதன் மூலமாக தொழில் துவங்குவதற்கான ஏற்பாடுகளை, ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்ல பிரதமர் திரு மோடி அவர்களுடைய கனவு. ஸோ அதன் வழியாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சப்போர்ட்டோட நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராசஸ்க்கான மைண்ட் செட் டெவலப்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இதன் வழியாக வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் இன்டர்பிரினர்ஸ் கிளப் ப்ரொமோட்டிங் போத் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். அண்ட் வி ஹாவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சில் விச் வாஸ் ஸ்டார்டட் இன் 2018. ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல், தொழில் பயிற்சி மையம் அப்படின்னு ஸ்பெஷல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கம்யூனிட்டியில இருக்கிற பப்ளிக்குக்கும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான மோட்டிவேஷன் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த சென்டர் 2012 இருந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் வி ஹாவ் ப்ரீ இன்குபேஷன் ஃபெசிலிட்டிஸ் கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய லெபார்டரிஸ்லயும் நிறைய ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி லெபார்டரிஸ் இருக்கு. இந்த ஸ்பெஷாலிட்டி லெபார்டரிஸ்ல அந்த துறை சார்ந்த லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ்ல ரிசர்ச் பண்றதுக்கும் ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்குமான வசதிகள் கொண்ட லெபார்டரிஸ் பிஎஸ்டி ஆர்ட்ஸ்ல இருக்கு. தவிர டிங்கரிங் லேப், மேக்கர் ஸ்பேஸ் சொல்லக்கூடிய எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை நான் ப்ராடக்டா உருவாக்க முடியுமா அப்படின்னு அப்ரோச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய இன்குபேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த சென்டர் ஃபார் இன்னோவேஷன், இன்குபேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ல உருவாக்கி வச்சிருக்கு. அது தவிர பிசினஸ் இன்குபேஷன் சென்டர் விச் கேன் அக்காமடேட் ஆல் த இன்குபேட்டிஸ் அலும்னை அண்ட் பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். யாரெல்லாம் நான் பிசினஸ் பண்ணணும்னு இருக்கு, எனக்கு ஒரு ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு மென்டர்ஷிப் வேணும்னு வர்றவங்களுக்கு இந்த இன்குபேஷன் ஃபெசிலிட்டியில நம்ம மென்டர் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர இடிசியில ஒரு ட்ரைனிங் ஹால் அவைலபிளா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட்டை, அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்காக உயர்கல்வி நிறுவனங்கள்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கவுன்சில். இந்த கவுன்சிலுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஒரு ஒரு வருடமும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹஸ் காட் தி ஹையஸ்ட் ரேட்டிங் ஆஃப் 4 stars ஃப்ரம் 2019 ஆன்வர்ட்ஸ். இந்த சென்டர் ஃபார் இன்னோவேஷன், இன்குபேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் வழியாக நிறைய ஐடியேஷன் பூட் கேம்ப்ஸ், மென்டர்ஷிப் கேம்ப்ஸ் அண்ட் பிசினஸ் பிச்சிங், ஐடியா பிச்சிங் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் வருஷம் பூரா நடத்திட்டே இருப்போம் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ்ல. இதன் மூலமா ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 300 to 500 ஆண்டர்பிரினர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து உருவாக்கிட்டு இருக்கோம். பிஎஸ்ஜி நிறுவனங்கள் பொதுவாகவே கோயம்புத்தூரின் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் பிஎஸ்ஜி நிறுவனங்கள்ல இருந்து வந்ததுன்னு சொல்லலாம். பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆகட்டும், பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், இங்கிருந்து போன மாணவர்கள் நிறைய பேரு கோவை, திருப்பூர் மற்றும் இந்த பக்கத்துல இருக்கிற ஏரியால நிறைய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இதை ஒரு தொழில் நகரமா உருவாக்கி வச்சதுல பிஎஸ்டியின் பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. நிறைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஃபேக்கல்டி ஆண்டர்பிரினர்ஸா இருக்காங்க. நிறைய டெக்னாலஜிஸ நம்மளுடைய ரிசர்ச் லெபார்டரிஸ்ல உருவாக்கி இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதை நம்ம டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது தவிர ஸ்டூடெண்ட்ஸ் பல்வேறு வகையான கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ்க்கும், பேச்சு போட்டி அந்த மாதிரியான காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் வெவ்வேறு காலேஜஸ்ல வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போய் ப்ரைஸ் வின் பண்ணி கொண்டு வராங்க. அது தவிர இன்னோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப்காக நிறைய பரிசுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அட்டல் இன்னோவேஷன் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி 3 lakhs ஃபண்டிங் சப்போர்ட் ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் நியூட்ரிஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நேஷனல் ஆண்டர்பிரினர்ஷிப் கான்கிளேவ்ல கேஷ் ப்ரைஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது தவிர
அட்டல் இன்னோவேஷன் கிராண்ட், அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அட்டல் இன்னோவேஷன் கிராண்ட்ல 4 crore வரை பிசினஸ் பண்றதுக்கான ஒரு கிராண்டிங் சப்போர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வின் பண்ணிட்டு வாங்கியிருக்காங்க. அது தவிர 600,000 ஒரு ஃபண்டிங் சப்போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபண்டு விஐடி இன்ஸ்டிடியூஷன் மூலமாக மிஸ்டர் சங்கர்வேல்ங்கிற ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காரு. அது தவிர சீட் கிராண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபெடரல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜெர்மனிலிருந்து 1,000 euros ஃபண்டிங் சப்போர்ட் மிஸ்டர் விஜயகுமார்ங்கிறவர் வாங்கியிருக்காரு. அது தவிர 25 lakhs ஆஃப் இன்னோவேஷன் ஃபண்டிங் சப்போர்ட் ஸ்டூடெண்ட் டீம்ஸ்க்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரமோஷன்ல நிறைய காம்படிஷன்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தவிர ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹஸ் சைன்ட் அன் எம்ஒயு வித் ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய நிறுவனங்களோட நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸோட இண்டஸ்ட்ரீஸோட இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்ஸோட தொழில் சார்ந்த அசோசியேஷன்ஸோட நிறைய எம்ஓயு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்தி கொடுக்கறதுக்கும் ஃபேக்கல்டி மேம் லேட்டஸ்ட் ரிசர்ச்சை லேட்டஸ்ட் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்து கரிக்குலம்லையும் அகடமிக்ஸ்லையும் கொடுக்கறதுக்கான ஒரு பாலமா இந்த எம்ஓயு வித் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்த எம்ஓயூஸ் நேஷனல் லெவல்ல மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல்லையும் நம்ம நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸோட கொலாபரேஷன்ஸ் வச்சிருக்கோம். நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ரிசர்ச் அண்ட் அதர் கொலாபரேஷன்ஸ் இருக்கு. புடபெஸ்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்டர்ன் ஃபின்லாண்ட், சமாரா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, கியோட்டோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜப்பான், யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் மினிஸ்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் வியோமிங், யூனிவர்சிட்டி ஆஃப் வோல் மாதிரியான பல்வேறு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட டைஅப் இருக்கு. ரிசர்ச் கொலாபரேஷன் இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோடையும் நம்மளுடைய பிஎஸ்டி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் நிறைய ரிசர்ச் கொலாபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரிசர்ச் கொலாபரேஷன்ஸ் மூலமா ஃபேக்கல்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இங்கிருந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல போய் ஒரு 3 to 6 months அங்கிருந்து ப்ராஜெக்ட் பண்ணி அங்க இருக்கிற டெக்னாலஜி இங்க கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாரின்ல போய் படிக்கணும், அங்க போய் அங்க இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழியாக அதற்கான ஏற்பாடுகளை இன்ஸ்டிடியூஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். So these are the other collaborations with foreign universities. In addition, yoga is an part of PSG CAS curriculum. மாணவர்கள் இங்க யூஜி ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ல வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் செகண்ட் செமஸ்டர்ல படிக்கிறாங்க. அந்த செகண்ட் செமஸ்டர்ல அவர்களுக்கு கம்பல்சரியா யோகா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்தியா இஸ் நோன் ஃபார் அவர் யோகா பிராக்டிஸ். ஸோ யோகா கத்துக்கணுங்கிறதுக்காக யோகா இஸ் பார்ட் ஆஃப் த கரிக்குலம். அது தவிர காலேஜுடைய ஃபிளாக்ஷிப் அசோசியேஷன் அப்படிங்கிறது மாணவர் மன்றம். கல்லூரியின் எல்லா மாணவர்களும் சேர்ந்து இந்த மாணவர் மன்றத்தின் மெம்பர்களா இருக்காங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஓட ரெப்ரசன்டேஷன் இது. டெமோக்ரட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு மாணவர் தான் இந்த மாணவர் மன்றத்தினுடைய தலைவரா மாணவர்களை அந்த வருடத்திற்கான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வழி நடத்தி எடுத்துட்டு போறதுக்கான ஒரு லீடரா இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் இருப்பாங்க. இது தவிர பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வருட வருடம் நடத்தக்கூடிய பல்வேறு ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட்ஸ் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் நடத்துறாங்க. பிஸ்ட்ராக்னு ஒரு ஒரு ஈவெண்ட் ஃபார் பிசினஸ் டெவலப்மெண்ட் டன் பை த பிபிஏ டிபார்ட்மெண்ட், ஃபோனிக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் பை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், லிகன்ஸா காஸ்டியூம் டிசைன் டிபார்ட்மெண்ட், யூஃபோரியாங்கிறது காலேஜ் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், கரி மசாலா அப்படின்னு ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவல் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்வேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனுவல் ஈவெண்ட், வருட வருடம் நடக்கக்கூடிய அந்தந்த வருடம் என்ன ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஈவெண்ட். கேட்வேங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்.
இது தவிர ஸ்டூடெண்ட் உடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய கிளப்ஸ் அண்ட் ஃபோரம்ஸ் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு. அறம் ஃபோரம், கன்சியூமர் கிளப், டான்ஸ் கிளப், டிராமாட்டிக்ஸ் கிளப், மியூசிக் கிளப், ஈகோ கிளப், ப்ராடஜி, ஃபேஸ் கிளப், முத்தமிழ் மன்றம், இன்னோப்ரனர்ஸ் கிளப், ஜெண்டர் சாம்பியன்ஸ் கிளப், குவிஸ் கிளப், ரோட்ராக் கிளப், சயின்ஸ் ஃபோரம், சிந்தனை மன்றம், வெல்னஸ் ஹப், சென்டர் ஃபார் விமன் ஸ்டடிஸ், யங் இண்டியன்ஸ் அலர்ட், கோல்டன் ஆர்மி, ஆண்டர்பிரினர்ஷிப் செல் போன்ற வெவ்வேறு வகையான கிளப்ஸ் அண்ட் ஃபோரம்ஸ்ல ஜாயின் பண்ணி ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு சூழ்நிலையை நீங்க எடுத்துக்கலாம். We have about 8 different girls hostels and 4 boys hostels at PSG CAS. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 4000 பேர் அகாமடேட் பண்ற அளவுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் PSG ஆர்ட்ஸ்ல இருக்கு. வெவ்வேறு வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் டு சில்ட்ரன் ஆஃப் ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், ஃப்ரீடம் ஃபைட்டர் ஸ்காலர்ஷிப், scholarship for children of defense service personnel, scholarship for children of repatriates from Sri Lanka, national loan scholarship, state udaya collegiate scholarship, adu thavara community based backward class scholarship, adi dravida and tribal welfare higher education special scholarship, gandhi memorial award, state udaya post matric scholarship, physically handicapped scholarship, scholarship given by the alumni association of PSG college of arts and science, adu thavara moovalur ramamirdam scheme for government school students, tamil vali padichittu varra government school students kaana scholarship. So national level liyum central government and state government kudukkakoodiya palver vagayana national scholarship portal irukkakoodiya ella scholarship kume ana oru hand holding and guidance ஸ்காலர்ஷிப் செல் வழியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி இங்க சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ். ஸோ திஸ் இஸ் அ ராகிங் ஃப்ரீ கேம்பஸ் வித் ஏபிள் கைடன்ஸ் ஆஃப் அவர் பிரின்சிபல் டாக்டர் டி பிருந்தா அண்ட் த ஆன்டி ராகிங் கமிட்டி. இது தவிர வி ஹாவ் அ வெரி ஆக்டிவ் கெரியர் டெவலப்மெண்ட் சென்டர் பிளேஸ்மெண்ட், அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட் சென்டர் வழியாக செகண்ட் இயர்ல வரும்பொழுது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் தான் வேணும், நான் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து யூஜி ஜாயின் பண்ணிருக்கேன், நான் பிளேஸ்மெண்ட் போறது இல்லை, நான் அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் அல்லது ரிசர்ச் வரைக்கும் போறேன், நான் ஹையர் ஸ்டடீஸ் போறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறோம். அல்லது சில பசங்க இதெல்லாம் வேண்டாம், நான் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும், நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி கேட்கிற பசங்களுக்கு அதற்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதுல பிளேஸ்மெண்ட், ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்னு பிரிச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதற்கு தேவையான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தனியா ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சீட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வழியா பிளேஸ்மெண்ட் செல்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் அண்ட் சம் ஆஃப் அன்டில் தி பிகினிங் ஆஃப் தேர்ட் இயர் வரைக்கும் இந்த ஹேண்ட் ஹோல்டிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் கெரியர் டெவலப்மெண்ட் சென்டர் பிளேஸ்மெண்ட் சென்டர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வி ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெக்ரூட்டர்ஸ் பிகாஸ் எங்களோட பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட ஸ்ட்ரென்த் நான் என்னன்னு சொன்னேன், 14,000-15,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் இங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வராங்க. Corporate partners for IT, Caterpillar, Deloitte, Accenture, Kanini, Fyoda, எல்லா லீடிங் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாருமே இங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக வராங்க. அது தவிர காமர்ஸ்க்குன்னு ஸ்பெஷலா வரக்கூடிய கம்பெனிஸ் ஃபெடரல் பேங்க், சவுத் HDFC பேங்க், ஷாப்அப், KPMG, Deloitte, Grant Thornton, இதெல்லாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும்னு அசெட் பிளஸ் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாருமே காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்றதுக்காக வராங்க. அது தவிர மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்பெஷலா வரக்கூடிய கம்பெனிஸ் டெல்டா எக்ஸ், கோர்ஸ் ஃபைவ், டெலாய்ட், நீல்சன், IQ, கிளாரிவேட், கிளின் சாய்ஸ், குவி, ஃப்ராக்டல், காக்னிசன்ட், ஷ்னீடர் எட்ஸெட்ரா. லைஃப் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் பண்றதுக்காக சில கம்பெனிஸ், அது தவிர எலக்ட்ரானிக்ஸ் பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கம்பெனிஸ், விஷுவல் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களுக்குன்னு அதற்கான ஸ்பெஷல் கம்பெனிஸ், அது தவிர ஃபேஷன் டிசைனிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் இங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக வராங்க. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும்
மூணு நாலு பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு இங்க பிளேஸ்மெண்ட் டிரைவ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. மீடியம் சேலரின்னு பார்த்தா 3 to 4 lakhs வரைக்கும் இங்க ஆவரேஜ் சேலரி இருக்கும். ஹையஸ்ட் சேலரி வில் கோ அப் டு 12 to 14 lakhs பேஸ்ட் ஆன் த கம்பெனி. கம்பெனியை பொறுத்து 12 lakhs வரைக்கும் அந்த பேக்கேஜ் போகலாம். பட் ஆவரேஜா எடுத்துட்டா எல்லா கம்பெனிஸ்லயும் கொடுக்கறது ஆவரேஜா அட்லீஸ்ட் 3 to 4 lakhs பேக்கேஜ் பர் ஆனம் வர்ற அளவுக்கு இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. அது தவிர இங்க அலுமினை அசோசியேஷன், ஏன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 1947 துவங்கப்பட்டது. சோ வி ஹேவ் பெஸ்ட் தி குளோப், உலகத்துல இருக்கிற பல்வேறு பொசிஷன்ஸ்ல வேலையிலையும் தொழில் செஞ்சுட்டும் நம்மளுடைய பிஎஸ்டி அலுமினை இருக்காங்க. சோ இவங்க இன்றும் தொடர்புல இங்க படிக்கிற மாணவர்களுக்கும் இங்க இருக்கிற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கும் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன் த ஃபார்ம் ஆஃப் பில்டிங்ஸ், இன் த ஃபார்ம் ஆஃப் எண்டோமெண்ட்ஸ் டு ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அது தவிர எப்போ அவங்க ஃபாரின்ல இருந்தாலும் சரி, வேற நார்த்ல செட்டில் இருந்தாலும் சரி, எப்போ திருப்பி அவங்க இங்க வரும்பொழுதும் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டாயமா விசிட் பண்ணி ஒரு கெஸ்ட் லெக்சர் ப்ரோக்ராம். இப்ப பிரசண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரியான அப்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்க இந்த அலுமினை மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் நேஷனல் லெவல் அக்ரெடிடேஷன்ஸ் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பிஎஸ்டி பண்ணிருக்கு. சிலது நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம். A++ highest ranking by national accreditation and agency la the NAC la irundhu kuduthirukanga. Indha accreditation April 2029 varai valid ah irukku. NRF ranking la 20th place la irukum. Adhu thavara Swachhata action plan la institution best institution award receive pannirukom for sanitation, hygiene, waste management, water, energy and greenery management. இது தவிர இன்ஸ்டிடியூஷன் இனோவேஷன் கவுன்சில் ஆக்டிவிட்டீஸ்ல டாப் ஸ்டார் வாங்கியிருக்கு. அது தவிர ஸ்வச்சதா ஆக்ஷன் பிளான் கமிட்டியில COVID-19 ஒர்க்கிங் குரூப்ஸ்லயும் பெஸ்ட் அவார்ட் MGNCRE ல இருந்து இந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. ஸ்வயம் NPTEL ல இருந்து ஆன்லைன் மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்சஸ், அதாவது எல்லாருனாலையும் எல்லா விஷயங்களும் இப்ப நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு டிசிப்ளின்லயும் ஒரு ஒரு செக்டர்லயும் வளர்ந்துட்டே இருக்கு. இப்போ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக IITs NITs மாதிரியான நிறுவனங்கள் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த ஆன்லைன் கோர்சஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்பல்சரி காம்பனண்டா கொடுத்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா ஒரு ஆன்லைன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு கொடுத்துருக்கு. இதுல கண்டினியூஸா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டாப் ஹையஸ்ட் நிறைய என்ரோல்மெண்ட் அண்ட் இதுல கிளியர் பண்ணிட்டு வர்றதுனால AAA ரேட்டிங், ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் பை NPTEL ஸ்வயம் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் லோக்கல் சாப்டர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கேட்டகரி அப்படிங்கிற அவார்ட் April 2023 பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு இருக்கு. நவ் கம்மிங் டு த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் டுடேஸ் மீட்டிங், அட்மிஷன் ப்ராசஸ் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எப்படி நடக்கும். www.psgcas.ac.in நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி எஸ் மேடம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் மேம், எஸ் மேம். அது தவிர அங்கேயே ஒரு போன் நம்பர் கொடுத்துருக்கு பாருங்க, 0422-430-3310. இன்னொரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 0422-430-3300.
பிஎஸ்ஜியில ஃபாலோ பண்றது சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரே அப்ளிகேஷன்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் அட்மிஷன் போடுற மாதிரி ஒரு சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ பிஎஸ்ஜிக்கு யூஜி ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னா எய்டட் ப்ரோக்ராமுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டா போறோம். செல்ஃப் ஃபினான்சிங்ல ஜாயின் பண்ணணும் ஏதாவது ப்ரோக்ராமுக்குன்னா அதற்கு ஒரு தனி அப்ளிகேஷன் போடணும். ஸோ ஒன் அப்ளிகேஷன் ஃபார் ஆல் த ப்ரோக்ராம்ஸ் அண்டர் எய்டட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஒன் அப்ளிகேஷன் ஃபார் ஆல் த ப்ரோக்ராம்ஸ் அண்டர் செல்ஃப் ஃபினான்சிங். ஸோ ஒரு அப்ளிகேஷன் போட்டா போறோம். வந்திருக்கிற எல்லா ஒரு 20,000 பேர் அப்ளை பண்றாங்கன்னா எல்லாரையும் ஹையஸ்ட் டு லோவஸ்ட் மார்க் ரேங்க் வரிசைப்படுத்திட்டு அவங்கள இங்க கவுன்சிலிங் கூப்பிடுவோம். அதுல டாப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்கிங் கவுன்சிலிங் கூப்பிடுவோம். கவுன்சிலிங் வரும் பொழுது இங்க சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸ்ல மெரிட்ல கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி கவர்மெண்டோட ரெகுலேஷன்ல ஓசிபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி போட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் படி மெரிட் சீட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான கோர்ஸ் இங்க வந்து அவங்களே செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை மெரிட்ல சீட்டு முடிஞ்சது அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில வேகன்சி இல்லைன்னா அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இங்கேயே அவைலபிளா இருக்கும். நீங்க கவுன்சிலிங் வரும்பொழுது அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் உடைய வெப்சைட்ல ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்க பரீட்சை எல்லாம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறமா ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷனை பார்க்க ஆரம்பிச்சா போறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி உங்களோட மார்க் எல்லாம் என்டர் பண்ணி எல்லா டேட்டாவும் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளஸ் டூ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி 3வது நாள்ல இருந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நாங்க அட்மிஷன் ப்ராசஸ் நடத்துவோம். ஸோ கவுன்சிலிங் கூப்பிடும் பொழுது இங்க வந்து கவுன்சிலிங்ல உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம நீங்க செலக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். இங்க கட் ஆஃப் மார்க்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் தமிழ் தவிர பாக்கி 4 சப்ஜெக்ட் உடைய டோட்டல் மார்க்கு 400க்கு நாங்க கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இதன்படி தான் ரேங்கிங் பண்ணுவோம். 400 எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கங்கறத பொறுத்து அந்த 400க்கு 400ல இருந்து வரிசை. ஹலோ, ஓகே. சோ தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. போன வருடம் 2023 கரண்ட் இயர் 23-24ல ஸ்டேட் லெவல்ல ஹையஸ்ட் மார்க் வாங்கின நந்தினிங்கிற ஸ்டூடெண்ட் இங்க நம்ம காலேஜ்ல பிகாம் வித் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஓரிரு வார்த்தைகள் அவங்க இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. நாம் யுவர் நேட்டிவ் பிளேஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஃப்ரீ டியூஷன் அண்ட் ஃப்ரீ ஹாஸ்டல் அக்கமடேஷன்ல இங்க படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் ஒப்ளைஸ்ட் டு தேங்க் தி மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு என்னையும் அழைத்ததற்காக மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல என்னை கூப்பிட்டு பேசுற கூப்பிட்டுருக்காங்கன்னா த மெயின் திங் இஸ் ஸ்கோரிங் மார்க்ஸ் அண்ட் பீங் கான்ஃபிடென்ட் இன் டூயிங் எவ்ரி திங். ஸோ உங்களாலையும் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இருந்தீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அது மேலே நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ, அதே மாதிரி உங்கள் மேலே எவ்வளோ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடைவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த பிஎஸ்சிங்கிறது. ஸோ உங்களுக்கும் இந்த பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கண்டிப்பாக அட்மிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல காலேஜஸில் நீங்களும் படிக்கலாம் அண்ட் நல்ல கம்பெனிஸில் பிளேஸ் ஆகலாம். எல்லாரும் நல்லா படிங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. நம்ம இந்த செஷனோட நிறைவு பகுதியில இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க. கிருஷ்ணவேணி மேம் அவைலபிளா இருக்கிறாங்க. ஸோ கேளுங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது டவுட் விரும்புறீங்கன்னு கேளுங்க. அது படிச்சதுக்கு அப்புறம் எங்க வேலைக்கு போக முடியும் அந்த மாதிரி
ஹலோ குட் ஈவினிங் கண்ணா, சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பேசுங்க. சரிம்மா சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணா, என்ன என்ன ப்ரோக்ராம்மா? அது தவிர பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சில டைப் போட்டு அவங்க கரிக்குலம்ல டெவலப் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் பிஎஸ்சி காலேஜ்ல இருக்கு. இந்த டிகிரி பேரு பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங். அது தவிர அதுதான் கண்ணா, நாங்க இங்க கட் ஆஃப் எப்படி எடுக்கிறோம்னா ரேங்கிங் வரிசைப்படி எடுக்கிறோம் கண்ணா. வந்திருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மார்க்கின் படி வரிசைப்படுத்திடுவோம். ஸோ வரிசைப்படுத்திட்டு ஹையஸ்ட்ல இருந்து அப்படி வரிசையா கொடுத்துட்டே வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்ற வருடம் பாத்தீங்கன்னா 400க்கு 400 ஒரு 30 குழந்தைங்க எடுத்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே சாரி மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வெவ்வேறு கோர்சஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 399 எடுத்தவங்க ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களும் டிஃப்ரெண்ட் கோர்சஸ்ல ஜாயின் பண்றாங்க. ஸோ நாங்க ரேங்க் பண்ணும் பொழுது 400 out of 400 எடுத்தவங்கள அப்படி வரிசையா கொண்டு, அதற்கு கீழே 399 எடுத்தவங்க, அதற்கு அடுத்தது 398 எடுத்தவங்க, அதற்கு அடுத்தது 397 எடுத்தவங்க வரிசை படுத்திருக்கோம். எய்டட் ப்ரோக்ராம்ஸுக்கு வருஷத்திற்கு 10,000 ஃபீஸ் வரும் கண்ணா. செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்ட்ரீம்ஸ்ல இட் வில் வேரி ஃப்ரம் 30,000 டு 45,000 அரௌண்ட். செமஸ்டருக்கு அந்த ஃபீஸ் இருக்கும், 35,000 டு 40 பர் செமஸ்டர் கண்ணா. செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்ட்ரீம்ஸ்க்கு செமஸ்டர் வைஸ் ஃபீஸ் இருக்கும், டென்டேட்டிவ்லி அரௌண்ட் 35,000 to 45,000. அண்ட் எய்டட் ஸ்ட்ரீம்ஸ்க்கான ஃபீஸ் வருடத்திற்கு 10,000 ரூபாய். 8,000 இருந்து பாருங்க காலேஜ். Thank you so much, ma'am. Yeah. College பத்தின எல்லா டீடைல்ஸும் காலேஜோட வெப்சைட்ல இருக்கு, வெப்சைட்லயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ் ஆர்கனைசர்ஸ்க்கு எங்களுடைய காலேஜ் சார்பாக எல்லாருக்கும் நன்றி. பரீட்சை எழுத போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட். பரீட்சையை நல்லா கவனமா எழுதுங்க, நல்ல மார்க்ஸோட வெளியே வாங்க, நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். Thank you, ma'am. All the best for all the thank you, ma'am. Not the best to examination. Thank you, ma'am. Hello. Thank you so much, ma'am, for elaborating our entire institution presentation to students of all over of Tamil Nadu. So, ma'am, சொன்ன மாதிரி இங்க இன்ஸ்டிடியூஷன் சார்பா தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ் கெரியர் கைடன்ஸ் டீம் சென்னைக்கு வந்து நாங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கோம். பிகாஸ் ஒரு 4 ஸ்கூல் வந்தாங்க நம்ம ஸ்கூலுக்கு, ஹேவ் தே ஹேட் அன் நேரடியா வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்க. மாடல் ஸ்கூல்ஸ் ஃப்ரம் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர். ஸோ 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பார்த்தாங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்களால அந்த வர்ச்சுவலா தே ஹேட் அன் என்டயர் ஓரியன்டேஷன் அபவுட் அவர் காலேஜஸ் அண்ட் அவர் ப்ரோக்ராம்ஸ். மேம் சொல்லியிருப்பாங்க, நந்தினி அந்த ஸ்டூடெண்ட் கூட பேசியிருப்பாங்க உங்ககிட்ட. ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவ் அவர் மேனேஜ்மெண்ட்